வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அவங்க வந்து இப்போ உலகம் பூரா எங்களுக்கு ஆன்டி ப்ரோபாண்டா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அதனால வெளிநாடு அனுப்ப மாட்டோம், வேணா இந்தியாவுக்கு வேணா அனுப்புகிறோம், நீங்கள் முறையாக அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கனடாவில் உள்ள இலங்கை தூதரத்துக்கே நாங்கள் இது பண்ணோம், அப்ளை பண்ணோம். அதுலேயும் அதுக்கு கிட்டத்தட்ட அப்ளை பண்ணி இப்போ ரெண்டு மாதமாக எந்த விதமான சைலண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ எம்பிக்கள் குழு போகும்போதையும் சொல்லி அனுப்பிச்சுங்க. அப்போ தான் அவர் என்ன சொன்னார், பிளட்ஸ் ரிலேஷன் யாராவது அவங்க மகளோ வினோதினி அப்ளை பண்ண சொல்லுங்கள். நாங்கள் அவர் சொன்ன பிறகு தான் நாங்கள் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி எனக்கு மெசேஜே அனுப்பிச்சிருக்காரு, திருமாவளவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி பசங்க ராஜபக்சே ஒத்துக்கிட்டு இருக்காரு அனுப்புறதுக்கு, ஆனால் வந்து நீங்கள் தான் ஒன்றும் அப்ளை பண்ணவே இல்லையாமல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் வச்சுருக்கேன் எல்லாமே ராஜபக்சேக்கான டேட்லேருந்து இருக்கும்போது நான் ராஜபக்சேக்கு அவங்க ஒரு முடிவாக அவங்க திரும்ப வந்து சந்தனுடைய அந்திம காலத்தில் அங்கே இருக்க முடியாததுனால இங்கே வந்து வாழணும்னு நினைச்சாங்க. கடைசியில் அவருக்கு நம்ம வந்து இப்போ கட்டாயமாக இங்கே இருந்திருந்தா எல்லாரும் இங்கே வந்திருப்பாங்க. அவங்களோட மகன் வந்திருப்பார், மகள் வந்திருப்பாங்க, இன்னொரு மகள் இருக்காங்க, அவங்க வந்திருப்பாங்க. எல்லாரும் இங்கே வந்து கட்டாயமாக அவங்களுடைய இறுதி சடங்கு செஞ்சு பூரண திருப்தியோடு போயிருந்துருப்பாங்க. அது ஒன்று தானேங்க, நம்மளுக்கு வந்து மனிதனாக பிறந்திருக்கோம், அம்மா அப்பாவை கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இருக்கோம். சந்ததியை எதுக்கு விட்டுட்டு போகிறாங்க? பிற்காலத்தில் நம்ம வந்து ஒருத்தர் பிரபாகரனோட சந்ததியே இல்லாமல் போயிட்டாங்க. ஒரு சந்ததியை எதுக்கு விட்டுட்டு போகிறாங்க? நம்ம இது ஒரு 1000 கோடி ரூபா வச்சா கூட இறந்து ஒரு அதுக்கப்புறம் அந்த 1000 கோடி எதுவும் ஆகப்போகுதா? சந்ததியை விட்டுட்டு போகிறாங்க. அவங்க அவங்க ஈம சடங்கு செய்ய தானே வேணும், அதுக்காகவே பிள்ளைங்க தானே விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு அதையும் நான் சொல்லி தான் எழுதியிருக்கேன். ராஜபக்சேக்கு பாருங்கள் நான் வந்து என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். பசில் ராஜபக்சேக்கு என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கவர்மெண்ட் பென்ஷனர், அவர் வந்து ஆன்டி கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் எதையும் கட்டாயமாக ஈடுபட மாட்டார். அப்புறம் பப்ளிசிட்டி தேடிக்கிறவரும் இல்லை, தன்னை ப்ரொபகண்டா பண்ணிக்கிறவரும் இல்லை. அவர் கிட்டத்தட்ட 10 வருஷமாக டிச்சிலேயே வளர்ந்துருக்கார். அதனால் திரும்பவும் வந்து இங்கே வந்து இருக்கணும்னு விரும்புகிறார். தன்னுடைய அந்திம காலத்தில் தன்னுடைய மகன் மகள்களோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாருன்ட்டு இது எழுதியிருக்கேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட நான் இந்த மாதிரி ஒரு 2 லெட்டர் அவர்கிட்ட அனுப்பிச்சுட்டேன்.